நிறைய பேர் இந்த சிலிண்டர் ஃபிக்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். எப்போவுமே சிலிண்டர் ஃபிக்ஸ் பண்ணும்போது இப்படி இழுத்து இப்படி தூக்குனீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த போர்ஷனை நல்லா இது புல் பண்ணி இப்படி உள்ளே கரெக்டாக வச்சு இப்படி விட்டிங்கன்னா இது ஃபிக்ஸ் ஆகிக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரெகுலேட்டரை இப்படி ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கேஸ் நம்மளுக்கு வந்துடும், அவ்வளோதாங்க. ஈஸியாக சிலிண்டரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இன்னும் ஒரு சில பேத்துக்குலாம் சிலிண்டர் வந்து லீக் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பயப்படுவாங்க, சிலிண்டர் வெடிச்சிருமோ அப்படின்லாம் பயப்படுவாங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்டான வீடியோ நம்ம தேனீர் இடவேல போட்டிருக்கோம், போய் என்ன ஏதுன்னு பார்த்துக்கோங்க. டாடா, பை பை.